ஓம்ஸ் லாயில வரக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ரெசிஸ்டன்ஸ்னாலே ஒரு உதாரணமா ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம ரோட்ல வந்து அங்கங்க வந்து ஸ்பீடு பிரேக்கர் வைப்போம். அந்த ஸ்பீடு பிரேக் வைக்கக்கூடிய நேரத்துல வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மீன்ஸ் அவங்க ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு கண்டக்டர் இருக்கும், அந்த கண்டக்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கரண்ட வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய நேரத்துல இப்படி போயிட்டு இருக்கு ஃபோ ஆயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட வந்து அப்போஸ் எதிர்க்கக்கூடிய தன்மை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட வந்து இப்படி இந்த கண்டக்டர்ல ஃபோ ஆயிட்டு இருக்கக்கூடிய கரண்டுக்கு வந்து அப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடியதான் எதிர்க்கும் தன்மையை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே எல்லா கண்டக்டர்லயும் இருக்கும். ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அதோட மதிப்பு மட்டும் ஒவ்வொரு கண்டக்டரோட தன்மையை பொறுத்து வந்து வேறுபடும். ஒவ்வொரு கண்டக்டரோட தன்மையை பொறுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு கண்டக்டர் கரண்ட் செல்வது எதிர்க்கும் தன்மை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அப்போஸ் டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் ஏ கண்டக்டர். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்போசிங் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் ஏ கண்டக்டர் செட் டு பி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டக்டர்ல வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மையை தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் குறியீடு இதை கேபிட்டல் ஆர் என்ற லெட்டர்ல வந்து குறிப்பாங்க. இதோட யூனிட் அலகு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸோட அலகு வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து கொஞ்சம் தன்மை லாஸ் இருக்கு இல்ல. ஒவ்வொரு அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட தன்மை வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டரோட நீளத்திற்கு வந்து நேர் விதத்துல இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லெந்த் ஆஃப் த கண்டக்டர். ஒரு கண்டக்டர்ல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டரோட நீளத்தை பொறுத்து இருக்கும். நீளத்தை பொறுத்து இருக்கும்னா கண்டக்டரோட நீளம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க ரெசிஸ்டன்ஸோட அளவும் அதிகரிச்சுட்டே இருக்கும். கண்டக்டரோட அளவு வந்து குறைய குறைய ரெசிஸ்டன்ஸோட அளவும் குறைஞ்சிட்டே இருக்கும். அடுத்து செகண்டா என்ன சொல்லுவாங்கன்னா கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸோட தன்மை வந்து அந்த கண்டக்டரோட குறுக்கு வெட்டு பரப்பிற்கு எதிர் விதத்தில் இருக்கும். ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டரோட ஏரியா ஏரியா அப்படின்னா குறுக்கு வெட்டு பரப்பு. இந்த குறுக்கு வெட்டு பரப்புக்கு எதிர் விதத்தில் இருக்கும். அப்படின்னா கண்டக்டரோட ஏரியா வந்து கூட கூட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். கண்டக்டரோட ஏரியா வந்து குறைய குறைய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தால மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா கண்டக்டரோட தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆனது அந்த கண்டக்டரின் தன்மையை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு கண்டக்டர் கண்டக்டர் பாத்தீங்கன்னா காப்பர் இருக்கும், அலுமினியம் இருக்கும், அயன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கண்டக்டர் இருக்கும். ஒவ்வொரு கண்டக்டரோட தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கண்டக்டரின் ரெசிஸ்டன்ஸ் ஆனது இந்த கண்டக்டரின் நீளத்திற்கு நேர் விகிதத்திலும் கண்டக்டரின் ரெசிஸ்டன்ஸ் ஆனது அதன் குறுக்கு வெட்டு பரப்பிற்கு எதிர் விகிதத்திலும் அதன் ரெசிஸ்டிவிட்டி அதன் தன்மையை பொறுத்தும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு எல், அதே மாதிரி ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ஏ, அதே மாதிரி ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் எல்லாமே சேர்த்து எழுதக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. ரெசிஸ்டன்ஸ் என்பது ரெசிஸ்டிவிட்டிக்கும் கண்டக்டர் நீளத்திற்கு நேர் விகிதத்திலும் குறுக்கு வெட்டு பரப்பிற்கு எதிர் விதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு கண்டக்டர்ல கரண்ட் செல்வதை எதிர்க்கும் தன்மையை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இட் இஸ் டினோட்டட் பை ஆர், ஆர் என்கிற எழுத்தால் வந்து குறிப்பாங்க. இது த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர் ஓம். தி யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். இது வந்து சிம்பல் ஓம்ங்கிறது வந்து இதோட சிம்பல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து லாஸ் ரெசிஸ்டன்ஸோட லாஸ். லாஸ்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் மாறுபாடுகள் எப்படி இருக்கும், கண்டக்டர் நீளத்திற்கு நேர் விகிதத்திலும் கண்டக்டரின் குறுக்கு வெட்டு பரப்பிற்கு எதிர் விகிதத்திலும் கண்டக்டரின் தன்மையை பொறுத்தும்.